கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வந்து பலப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பால் மற்றும் பால் பொருட்கள். பால் மற்றும் பால் பொருட்களில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அதனால் பால் மற்றும் பாலால் செய்யப்பட்ட பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கால்சியத்தோட அளவை அதிகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு பாதாம். பாதாமில் 80% அளவுக்கு கால்சியம் இருக்குது. அதனால் தினமும் பாதாமை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் கால்சியத்தோட அளவை அதிகரிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் கால்சியமும் அதிக அளவில் இருக்குது. தினமும் நமது உடலுக்கு தேவையான கால்சியத்தை பெறதுக்கு ஆரஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அத்திப்பழம். அத்திப்பழத்துலேயும் கால்சியம் இருக்குது. அதனால் அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் கால்சியத்தோட அளவை அதிகரிக்கலாம். நெக்ஸ்ட்டு காய்கறிகள். பசலைக்கீரை மற்றும் ப்ரொக்கோலியில் வந்து கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அதனால் அடிக்கடி உணவில் நம்ம வந்து பசலைக்கீரை மற்றும் ப்ரொக்கோலியை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கால்சியத்தோட அளவை அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மீன் வகைகளை சாப்பிட்டுட்டு வருவதன் மூலமாக கூட கால்சியத்தோட அளவை உடலில் அதிகரிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கேழ்வரகு. கேழ்வரகில் அரிசியை விட 30 மடங்கு கால்சியம் இருக்குது. அதனால் உணவில் கேழ்வரகை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் கால்சியத்தோட அளவை அதிகப்படுத்த முடியும். காரமணியில் கால்சியம் அதிக அளவில் இருக்குது. அதனால் உணவில் காரமணியை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் கால்சியத்தோட அளவை அதிகப்படுத்தலாம். மேலே சொன்ன இந்த உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் கால்சியத்தோட அளவை அதிகரிக்க முடியும். அதன் மூலமாக பற்கள் மற்றும் எலும்புகளை பலப்படுத்த முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.